எழுந்துருங்க. எதுக்கு? நாங்க யாருங்கறத மறந்துட்டீங்களா? இது ஒண்ணு கட்சி கூட்டம் கிடையாது, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். கவர்மெண்ட் வந்தா நாங்க தானே. ஷட் அப், இது ஆபீஷியல் உட்கார வேண்டிய இடம். கெட் அப். என்ன இது? அத நீங்க சொல்லுங்க. சரி, இவங்க யாராத சம்சம்? தேர்தலுக்கு முன்னால சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சிட்டோம்னா நம்ம வாங்கி கொடுத்தோம். மந்திரியானவனு நம்மளே பின்னால் அனுப்புறானே. அப்ப சொல்றான்னு இவன் ஒத்து ஊதுறானே. தானே, என்ன பண்ணலாம்? அடுத்த தேர்தல் வர அழிச்சிருவோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனது உயிருக்குயிரான தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, என் உடலோடு ஒன்றி பிறக்காத எனது அருமை தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நலத்துறையிலே இதுவரை யாருமே அறிவிக்காத நல்ல பல புதிய திட்டங்களை இன்று உங்கள் முன் அறிவிக்க இருக்கின்றேன். முதலாவதாக, ஊனமுற்ற பெண்களுக்கு தலா 10,000 ரூபாயும், ஊனமுற்ற பெண்களை மணக்கின்ற வாலிபர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்க இருக்கின்றோம். இரண்டாவதாக, எனது உயிருக்குயிரான தாய்மார்கள் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவர்களை ஊக்கப்படுத்துகிற வகையிலே அவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் வழங்க இருக்கின்றோம். மூன்றாவதாக, விதவை பெண்களுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் அரசாங்கத்திலே உடனடியாக வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். இப்படி பல திட்டங்கள் இருக்கின்றன. அதை நானே சொல்லிக் கொண்டிருந்தால் அது தற்பெருமையாக இருக்கும். ஆகவே என்னுடைய சார்பாக அர்ச்சனா IAS அவர்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு கூறுவார் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய செயலாளர் அவர்களுக்கும் என் வணக்கம். அமைச்சர் அவர்கள் செயலாற்ற போகும் சில திட்டங்களை உங்களுக்கு சொல்ல என்னை அழைத்திருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என் நன்றி. இதுவரை அரசு திட்டங்களை நாட்டுக்கு அறிவித்த அமைச்சர் அவர்கள் இனிமேல் அவரது சொந்த உடைமைகளை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதை பற்றி நான் கூறப்போகிறேன். அமைச்சர் அவர்களுக்கு சொந்தமான மகாபலிபுரத்தில் உள்ள 500 ஏக்கர் நிலத்தையும் அங்கு குடியிருக்கும் குடிசைவாசிகளுக்கே இலவசமாக வீடு கட்டுவதற்கு பட்டா செய்து தரப்போகிறார். நீங்க சொல்லித்தான் இதெல்லாம் சொல்றாங்க. மற்றொரு இனிப்பான செய்தி, ஏற்றுமதி துறையில் சிறப்பாக விளங்கும் அமைச்சருக்கு சொந்தமான ஆனந்தமூர்த்தி நூற்பு மில்லை அம்மில்லில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கே சொந்தமாக்குகிறார். இனிமேல் அவர் அமைச்சர் பதவியில் இருக்கும் வரை சம்பளமே வாங்க போவது இல்லை. மாதம் 1 ரூபாய் மட்டுமே சம்பளமாக பெற்றுக் கொள்வார். இது மட்டுமில்லை, நாளை முதல் அவர் ஏழைகளோடு ஏழையாக குடிசையில் தான் வாழப்போகிறார் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவளை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப ஏழைகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் உங்களின் சார்பாக பாராட்டுகிறேன். உங்களுடைய ஆரவாரத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அர்ச்சனா அவர்கள் சொன்னதைப் போல என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பத்திரத்திலே எழுதி இதே மேடையிலே உங்கள் முன்னிலையிலே கையொப்பமிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்கான பத்திரம் தயாராக இல்லையே என்று நினைக்கும் பொழுது வருத்தப்படுகிறேன். மன்னிக்கணும் அமைச்சர், வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் அந்த பத்திரத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதோ பாருங்க. இப்போ உங்க முன்னாலேயே அவர் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட போகிறார். Thank you.
போங்க.